நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. தமிழக சிறைகளிலே வாடக்கூடிய சிறைவாசிகளை விடுவிக்க கோரி இன்று மாபெரும் தர்ணா போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் பொதுவாக எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அமைப்புகள்ல எப்படி போடுவாங்கன்னா, பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு போடுவாங்க. அதுல மூணு பேர் உட்காந்துருப்பாங்க. மாபெரும் பொதுக்கூட்டம் அப்படின்னு வாங்க, அதுல ஒரு 50 பேர் உட்காந்து பொதுக்கூட்டத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி எல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் போடுவான். பெரிய பெரிய பெருங்கூட்டம் பொதுக்கூட்டம்னு அதுல ஒரு 10 பேர் உட்காந்து கேட்டிருப்பான், கூட ஒரு நாய் உட்காந்துருப்போம். அப்ப அதாவது பெரிய பெருங்கூட்டம். என்னை பொறுத்த மட்டில் இதுதான் மிக பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். காரணம் என்ன தெரியுமா? மார்க் ட்வைன் சொல்லி காட்டுவார், இட் இஸ் நாட் தி சைஸ் ஆஃப் தி டாக் இன்சைட் தி ஃபைட், இட் இஸ் நாட் தி சைஸ் ஆஃப் தி டாக் இன் தி ஃபைட், பட் இட் இஸ் தி சைஸ் ஆஃப் தி ஃபைட் இன்சைட் தி டாக் என்பார். ஒரு சண்டை நடக்குது, நாய் ரெண்டு நாய்க்குள்ள சண்டை நடக்குது, அந்த சண்டையில எந்த நாய் பெரிய நாய் என்பதை பொறுத்து சண்டையின் முடிவு தீர்மானிக்கப்படுவதல்ல. யார் எவ்வளவு வேணா பெருசா இருந்துக்கும், பட் இட் இஸ் தி சைஸ் ஆஃப் தி ஃபைட் இன்சைட் தி டாக். உனக்குள் சண்டை எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம். நீ எவ்வளவு உறுதியான சண்டை போடுவாங்கிறதுதான் முக்கியம். அந்த அடிப்படையில் தலைவர் சராஜி அப்துல் ரஹீம் அவர்கள் கொள்கை ரீதியாக வெற்றி கொண்டவர். நான் பல்வேறு அமைப்புகளில் இந்திய தேசிய கட்சியில இருந்து பயணிச்சு பல அமைப்புகளுக்கு போயிட்டேன். எங்கு போனாலும் இந்த சிறைவாசிகள் விடுதலை என்று வரும்போது உள்ளம் என்னமோ அப்படியே குமிழ்கிட்டே இருக்கு. அவரைத்தான் நாடுகிறது. கொள்கை ரீதியாக வெற்றி கொண்டு விட்டார். சிறைவாசிகள் விடுதலை என்கின்ற இந்த முக்கியமான கோரிக்கையை அத்தியாவசியமான கோரிக்கையை எத்தனை காலங்கள் கடந்தாலும் இன்றைக்கு இதற்காக போராடுவதற்கு ஒரு அமைப்பு, இதற்காக போராட ஒரு மனிதன் தன்னுடைய சுய அடையாளத்தை கூட மாற்றிக்கொண்டு, நீ எனக்காக கூட வர வேண்டாம், நான் வளர்க்கிறேன் கூட நினைக்க வேண்டாம், உணர்வுள்ள ஒவ்வொருவனும் வந்து கலந்து கொள் என்றார். சே குவேராவை கியூபாவின் புரட்சிக்கு பின்னால் சே குவேராவை அமைச்சராக மாற்றினார் பிடல் காஸ்ட்ரோ. ஆனால் பிடல் காஸ்ட்ரோவிற்கு என்னமோ இன்னொரு நாட்டில் ஒரு ஸ்கூல்ல இருக்கிறார். பிடல் காஸ்ட்ரோ ஒரு ஸ்கூல், சே குவேரா ஒரு ஸ்கூல்ல இருக்கிறார். அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க காலையில இருட்டா இருக்கு ஸ்கூல், காலையில அந்த ஸ்கூலுக்குள்ள வந்து அவரை பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது சே குவேரா சொல்றாரு, இதுதான் உங்க ஸ்கூலா, நல்லா கேட்டுக்கோங்க. அதுதான் ஆரம்பத்தை சொன்ன மார்க் ட்வைன், இட் இஸ் நாட் தி சைஸ் ஆஃப் தி டாக் இன் தி ஃபைட், பட் இட் இஸ் தி சைஸ் ஆஃப் தி ஃபைட் இன்சைட் தி டாக். அப்ப சேக்குவேரா சொன்னாரு, இதுதான் உங்க ஸ்கூலா, புரட்சியின் மூலம் இங்கு நான் ஆட்சியை பிடிக்கும் போது, புரட்சியின் மூலம், மக்கள் புரட்சியின் மூலம் இங்கு நான் ஆட்சியை பிடிக்கும் போது இதைவிட மிகச்சிறந்த பள்ளிக்கூடங்களை உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பேன் என்று சொன்னான். அப்படி சொல்லும் போது அவன் கை கால் கட்டப்பட்டு அந்த இடத்திலே சிறைவாசியாக அடைக்கப்பட்டிருந்தான். அதுதான் மன உறுதி தைரியம். அந்த மன உறுதியைத்தான் இங்கு கூடியிருக்கும் கூட்டத்தை பார்த்து சொல்கிறேன், இது பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் என்று சொல்கிறேன், இது பெருந்திரள் கூட்டம் என்று சொல்கிறேன். காரணம், இங்கு இருக்கும் ஒவ்வொருவருக்கும், இங்க இருக்கிற ஒருத்தனை சொல்ல சொல்லு, 10 ரூபாய் கொடுத்தாங்க, 50 ரூபாய் கொடுத்தாங்க, பிரியாணி தர சொன்னாங்க வந்தேன்னு, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் குறைந்தபட்சம் உள்ளத்தில் துவா ஏந்தி இருப்பார், உள்ளத்தில் உறுதியாக இருப்பார். அது உணர்வாக கலந்த ஒரு போராட்டமாக இருக்கும், அந்த மக்களின் வழியை உணர்ந்தவனுடைய போராட்டமாக இருக்கும், அவருடைய கஷ்டங்களை உள்வாங்கியவனுடைய போராட்டமாக இருக்கும். ஒன்று அவன் குடும்பத்தாராக இருப்பான், அல்லது அந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருப்பான், அல்லது தன் குடும்பத்தில் எவரையாவது சிறையில் கொடுத்தவனாக இருப்பான், அல்லது சிறைவாசிகளின் கஷ்டத்தை படித்தோ தெரிந்தோ பார்த்தோ புரிந்தவனாக இருப்பான், அல்லது என்னை போன்று பயணித்து தெரிந்தவனாக இருப்பான். அந்த கஷ்டம் அப்படிப்பட்டது. சிறையில் இருக்கக்கூடிய சிரமம் என்பது அப்படிப்பட்டது. சமீபத்தில்
தந்தியிலேயே அதை கொடுத்திருந்தார்கள். யாருக்கெல்லாம் விடுதலை என்று கொடுத்திருந்தார். இது சம்பந்தமாக 700 ஆயுள் தண்டனை கைதிகளை நல்லெண்ணம் மற்றும் மனிதாபிமானம் அடிப்படையில் முன் விடுதலை செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு அதுல நிபந்தனை போட்டிருக்கிறார். அதில் என்னவென்றெல்லாம் நிபந்தனைகள் போட்டிருக்கிறார்கள் என்றால், அதன்படி கற்பழிப்பு, மோசடி, கொள்ளை, கூட்டுக்கொள்ளை, தீவிரவாத குற்றங்கள், மாநில அரசுக்கு எதிரான குற்றங்கள், மத இன மொழி சாதி சமய விரோத உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு முயற்சி செய்வது, சட்ட ரீதியான காவலிலிருந்து தப்பிப்பது அல்லது தப்பிக்க முயற்சிப்பது, போலி ரூபாய்த்தால் தயாரிக்கும் எந்திரம் வைத்திருப்பது, பெண் கொடுமை குற்றம், வரதட்சணை கொடுமையால் சாவு, பொருளாதார குற்றங்கள், கள்ளச்சந்தை, கடத்தல், அதிகார துஷ்பிரயோக குற்றங்கள், விஷப்பொருட்கள் கலந்த கள்ளச்சாராய விற்பனை, வனக்குற்றங்களின் வழக்கான ஈடுபட்டவர்கள், ஒரு கொலைக்கு மேல் செய்து ஏககால ஆயுள் தண்டனையை விதிக்கப்பட்டவர்கள், சமூக மற்றும் மத அடிப்படையிலான வன்முறை, மத்திய சட்டங்களான ஊழல் தடுப்புச் சட்டம், மத்திய சட்டம், விபச்சார தடுப்புச் சட்டம், போதைப் பொருள்கள் தடுப்புச் சட்டம், வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள கைதிகள், தண்டனைக்கு எதிரான அப்பீல் செய்த தீர்ப்புக்கு காத்திருப்போர், மத்திய அரசுடன் மாநில அரசு ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் குற்ற விசாரணை சட்டப்பிரிவு 435 உட்பட்ட குற்றங்கள் ஆகியவற்றின் கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய பரிசீலிக்க தேவையில்லை. இவ்வளவு தேவையில்லைன்னா அப்ப யாரதான் விடுதலை பண்ண போறீங்க? இதில் மூச்சை பிடிச்சிட்டு படிச்சா நாய் கடிச்சவனதான் விடுதலை செய்வீங்களா? அப்போ விடுதலை எதற்கு? ஒரு மனிதனை சிறையில் அடைக்கிறீர்கள் எதற்கு? ஒண்ணு தூக்கு தண்டனை கொடுத்தா செத்துறணும். தூக்கு தண்டனையை விட்டு ஆயுள் தண்டனையாக மாற்றி அவனை சிறையில் அடைக்கிறீர்களே எதற்கு? அவன் திருந்தி வர வேண்டும். அவனை மானிட்டர் பண்றீங்க, அவன் எப்படி இருக்கான்னு பாக்குறீங்க. ஏதோ நம்ம புழல் சிறையில எல்லாம் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஊத்துறாங்க. சிறைவாசிகள் வந்து விடுற பெட்ரோல் பங்கில் வந்து வெளியே வந்து பெட்ரோல் ஊத்துறாங்க. அது எதுக்குன்னா அவங்களுடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வெளியே கொண்டு வரீங்க. அரசு நல்லெண்ணம் என்பதை யாரை பார்க்க வேண்டும்? அவர்களின் குற்ற வழக்கின் பின்னணியை பார்க்க வேண்டுமா? அவர்கள் உள்ள உண்மையில் நல்லெண்ணத்தை சம்பாதித்தார்களா என்று பார்க்க வேண்டுமா? அவன் இத்தனை காலம் எப்படி இருக்கிறான்னு பார்க்கணுமா? இன்றைக்கு என் சமூகத்து பெண்கள் இந்த மேடையேறி கதரும் போது, இந்த மேடையேறி குமரும் போது, பொத்தி பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த சமூகத்து பெண்கள் மேடையேறி குமரியதை பார்க்கும் போது ஆணாய் பிறந்தும் ஆண்மை நடந்து இருக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய கொடூரம் இந்த சமூகத்தில்! என் கணவர் இதற்கு மேல் எதுவும் செய்ய மாட்டார், இதற்கு மேலுமா இந்த அரசுக்கு பார்வை இல்லை என்று கேட்கிறார்களே. பட் இட் இஸ் டூ இயர்லி டு கமெண்ட் ஆன் திஸ் கவர்மெண்ட். இந்த அரசின் மீது ரொம்ப விரைவாக இது நம்ம வந்து குற்றச்சாட்டை வைக்கல, நாங்க கோரிக்கையாகவே வைக்கிறோம், நாங்க வேண்டுகோளாகவே வைக்கிறோம். இதே அண்ணன் தடா அப்துல் ரஹீம் அவர்களோடு கோவையில் கிட்டத்தட்ட எல்லா இருந்த கரண்ட்ல இருந்த எல்லா சிறைவாசிகள் வீடுகளும் அவரோடு சேர்ந்து அவருடைய வழிகாட்டுதலில் ஏறி இறங்கி இருக்கு. அப்போதெல்லாம் ஒவ்வொரு வீட்டின் வெளியே வரும்போதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன். இது ஜனநாயக நாடுதானா என்று நான் அப்போது இது ஜனநாயக நாடுதானா என்று நினைத்த போது அதிமுகவின் ஆட்சி, இது திமுகவின் ஆட்சி என்றால் தான் இது வரலாறு. அவர் செஞ்ச மாதிரி யாரும் செய்யல எனக்கு தெரிஞ்சு. முதல்ல ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டார், அதன் பின்னால் யோசித்து இருக்கிறார். சிறைவாசிகள் விடுதலை என்பது ஆட்சிக்கு வர சாத்தியம் உள்ள திமுகவினால் தான் முடியும் என்று நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தும் இன்றைக்கு அந்த ஆட்சி அது கிடைக்கவில்லை என்றால் இதை விட மிகப்பெரிய ஏமாற்றம் எதுவும் இருக்க முடியாது. அவருடைய கட்சியை சார்ந்த வரைக்கும் அவர் தெளிவாக ஆதரவு கொடுத்தது இதற்குத்தான். சிறைவாசிகள் விடுவிக்கப்பட வேண்டும், சிறைவாசிகள் விடுதலை என்பது இது உள்ளத்தால் உணர்ந்து. எனக்கு இது இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒருத்தர் சொல்றான் எங்க சமூகத்துல வந்து பெரிய பெரிய பைலட் எல்லாம் இருக்கிறாங்க, ஒருத்தர் சொல்லிக்கிறான் பெருமையா. எங்க சமூகத்துல வந்து பெரிய பெரிய ஜட்ஜ் எல்லாம் இருக்கிறாங்க, எங்க சமூகத்துல பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப எதுவரை இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்கிறேன், எதுவரை இந்த சமூகத்தில் சிறைவாசிகள் இருப்பார்களோ, இன்றைக்கு 20 ஆண்டுகள் என்பது உலகத்தில் எங்கும் நடக்காத கொடூரம், உலகத்தில் எங்கும் நடக்காத கொடூரம், இந்தியாவிலேயே பிற மாநிலங்களில் நடக்காத கொடூரம் இந்த கொடூரம். இத்தனை ஆண்டுகள் கழித்த பிறகும் அவர்களுடைய விடுதலை சாத்தியப்படாமல் இருந்தால் இது எப்படி இருக்கும்னா, இங்கு யாரும் எந்த பெருமையும் அடிக்க முடியாது என்கிற நிலை வரும். நான் அமைப்பு நடத்தினேன், நான் கட்சி நடத்தினேன், இந்த சமூகத்திற்காக அதை செய்தேன், உங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தேன், உங்களுக்கு அந்த விஷயங்களில் உங்களுக்கு நான் ஆதரவு கொடுத்தேன், இங்கே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன். இதை எல்லாவற்றையும் விட முக்கியம், சிறைவாசிகளுடைய வீட்டு பெண்கள் வந்து இவ்வளவெல்லாம் செய்யற தகுதி உனக்கு இருக்கே, இவ்வளவெல்லாம் செய்யற ஆற்றல் உனக்கு இருக்கே, என் கணவரை உன்னால் வெளியே கொண்டு வர முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டால், அந்த கேள்விக்கு இந்த சமூகம் என்ன பதிலை சொல்ல போகிறது? அந்த உணர்வு தான் எல்லாரையும் இங்கு உந்தித்தள்ளது. அந்த கேள்வி மிக கொடூரமான கேள்வி.
அந்த கேள்வி மிக நியாயமான கேள்வி. இட் டஸ் மேக் சென்ஸ். அதுதான் மிகவும் அறிவுபூர்வமான கேள்வி. இந்த சமூகத்தில் இந்த சிறைவாசிகள் இத்தனை ஆண்டுகள் கழித்து விட்ட பிறகும் அவர்களுக்கு விடுதலைக்கான எல்லா காரணங்களும் சாத்தியக்கூறுகளும் இருந்த பிறகும் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் இங்கு இந்த சமூகத்தில் எவனும், அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எவனும் பெருமை அடிக்க தகுதியற்றவன். எந்த பெருமை அடிக்காது எவனுமே. அதனாலதான் இந்த கோரிக்கைக்கு இவ்வளவு அழுத்தம் ஜாஸ்தி. அதனால்தான் இந்த கோரிக்கைக்கு இவ்வளவு வலிமை ஜாஸ்தி. இது வாழ்வாதார பிரச்சனை. நீ காலையில பிரியாணி சாப்பிட்டியா, சாயங்காலம் குஸ்கா சாப்பிட போறியாங்கிற பிரச்சனை அல்ல. அவன் மறுநாள் உயிரோடு இருப்பானோ உயிரோடு இருக்க மாட்டானா? அவர் பேர் என்ன? நம்ம இல்ல இல்ல அண்ணனோட போனோம். அவங்க அம்மா அப்படியே அவ்வளவு, ஏன்னா ரெண்டு சந்தர்ப்பத்துல அவரோட போயிருக்கேன். ரெண்டு சந்தர்ப்பத்துல ஒரு முறை போயிருக்கும் போது அவர் பரவல வந்திருந்தார். இப்ப மூணு சந்தர்ப்பம் ஆகி போச்சு. முறைப்படி பார்த்தா ஒரு முறை போயிருந்தோம், ஒரு பரவல வந்திருக்காரு. அவர் இருந்தார், அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. எல்லாரையும் பார்த்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நான் வேற பரவல வந்திருக்கேன். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, யாருக்கு வீட்டு ஏதாவது பண்ணுங்கப்பா, ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணுங்க, அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா. உண்மையிலேயே இப்ப நம்ம அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணணும் வைங்களா, பலகீனமா இருக்கும். இது பலகீனமான நேரம் இல்ல. ரசுல்லா உம்ராலேயே புஜத்தை தூக்கி நடறானா தெரியுமாயிரி, உனக்கு உள்ள உள்ள உறுதி இருக்குன்னு காட்டுனாங்க. ஸோ அதனால நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்குது பேசும்போது. அவங்க சொன்னாங்க, ஏதாவது பண்ணுங்க, என் பையனை கொண்டு வாங்க, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறேன். அப்போ பரவல்ல வந்தேன். அது முதல் சந்தர்ப்பம். இரண்டாவது அவர் பரவல்ல வந்தாரு, திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்தை போய் கலந்துருக்கோம், அந்த திருமணத்தை போய் கலந்துருக்கோம். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் பரவல்ல வேலையை வந்து திருமணமும் பண்ணாரு, அந்த திருமணத்தையும் போய் கலந்துக்கிட்டோம். அவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஏதோ ஒண்ணு, அவர் விடுதலையாகி வரல, பரவல்ல வந்து கல்யாணம் பண்ணாரு. அப்ப அந்த திருமணத்திலும் கலந்து கொண்டோம். இரண்டாவது சந்தர்ப்பம், மூன்றாவது பேரடியாக இறங்கியது அந்த தாயுடைய குமுறல். அந்த தாய் அவ்வளவு தூரம் சொன்னாங்க இல்லையா, சிறையில் அவருக்கு வலிப்பு வந்திருக்கு, ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. சிறையிலே அவருக்கு வலிப்பு வந்திருக்கு, சிறையிலே வலிப்பு வந்து இரவெல்லாம் கதறி இருக்கிறார். என்ன நடக்கும் ஜெயிலுக்குள்ள? சிறையில் வலிப்பு வந்த நிலையிலேயே திருமணமாகி போனவர் உள்ள, திருமணமாகி உள்ள போனவர் சிறையில் வலிப்பு வந்த நிலையிலேயே சிறையிலேயே இறந்து விட்டார். ஏய், மரணம் தான் இந்த சமூகத்திற்கு விடுதலையா? இதற்கு முன்னால் இருந்த சிவட்டு அரசாங்கத்திற்கு காதில் கேட்கவில்லை. இன்றைக்கு உள்ள சிறந்த அரசாங்கமாவது எங்களுடைய கோரிக்கையை காதுக்குள் கேட்டு தயவு கூர்ந்து விடுதலை செய்யுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஆணையிடவில்லை, உங்களுக்கு கட்டளையிடவில்லை. எங்கள் ஒப்பாரியை வைக்கிறோம், எங்கள் கஷ்டத்தை சொல்கிறோம், நாங்கள் அழைந்து சொல்கிறோம். மூன்று சந்தர்ப்பம், மூணாவது சந்தர்ப்பத்தோடு முடியல. அன்பிற்கினிய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, சகோதரி, மூணு சந்தர்ப்பத்தோடு முடியல. நான்காவது ஒரு சந்தர்ப்பம், நான்காவது ஒரு சம்பவம். அவரை பரவல்ல பார்த்தோம், இவனை கல்யாணம் பண்ணணுமே, இவனுக்கு விடுதலைக்கு எதுவும் நீங்க பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை கேட்கும் போது நமக்கு எல்லாம் என்ன பூட்டு சாவியா இருக்குது, நம்மளால் இயன்றதெல்லாம் இப்படி கத்துறதுதானே. இதை மக்களை அழைத்து அழைத்து அரசியல் அதிகாரம் பெறணும்னா அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். அதுக்குள்ள 1008 சண்டை நடந்துகிட்டு இருக்கு உள்ள. அப்ப உள்ள போற முதல் சந்தர்ப்பம் அந்த அம்மா பரவல கேட்டு, அந்த அம்மா விடுதலை கேட்டு. இரண்டாவது சந்தர்ப்பம் அவர் பரவல வந்து கல்யாணம் பண்ணார். மூணாவது சந்தர்ப்பம் அவருடைய மரணம் நமக்கு மரண அடியை கொடுத்தது என்றால், எந்த தாய் அந்த பிள்ளை வந்து விடுவான் என்று நினைத்துக் கொண்டே இருந்தாரோ அந்த தாய் தன்னுடைய மகனின் மரணத்திற்கு பின்னால் சிறையிலேயே மரணித்து விட்டு அந்த மரணத்திற்கு பின்னால் இந்த சமூகத்தின் கையாளாகத்தனத்தை நினைத்து, இந்த சமூகத்தின் இயலாமையை நினைத்து, இந்த சமூகத்தின் கோழைத்தனத்தை நினைத்து, இந்த சமூகம் இவர்களுக்குள்ளாக அடித்துக் கொள்கிறார்கள், என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை இவர்கள் தரவில்லையே என்பதை நினைத்து அந்த தாயும் மரணித்து போனார். நான்கு சந்தர்ப்பங்கள் கண்கூடாக பார்த்த நான்கு சந்தர்ப்பங்கள். அந்த மனிதன் பரவலில் வரும்போது அவனை உயிரோடு பார்த்தேன். இரண்டாவது திருமணத்தில் அவனை கட்டி அணைத்து பார்த்தேன். மூன்றாவது சந்தர்ப்பத்திலே அவனை பிணமாக பார்த்தேன். நான்காவது சந்தர்ப்பத்தில் அவனுடைய தாயை பிணமாக பார்த்தேன். இன்னும் இந்த சமூகம் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறது. பழகிப்பார் பாசம் தெரியும், பகைத்துப்பார் வீரம் தெரியும். இந்த சமூகத்திற்கு மானம் இருக்கிறதா? பழகிப்பார் பாசம் தெரியும், மோதிப்பார் என்ன தெரியும் இந்த சமூகத்திற்கு? எவ்வளவு பெரிய கேவலம் இந்த சமூகத்தில் சிறைவாசிகள் உள்ளே இருக்கும் வரை அது இந்த சமூகத்திற்கான கேவலம், கேவலம், கேவலம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து ஒரு சம்பவம் தானே, இது வந்து ஒரு சந்தர்ப்பம் தானே. எனவே உணர்வு என்பது பெருமதிப்பு மிக்க, உணர்வு என்பது பெருசு பெருசு, ரொம்ப உயர்வான. இங்க வந்து கலந்துக்கிறவங்களுக்கெல்லாம் நம்முடைய உணர்வு என்பது அவ்வளவு அலாதியானது, அற்புதமானது. கலந்துக்காதவங்களை விட, பட் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். இது பத்தாது.
இன்னும் அதிகமாக செவிட்டு அரசனுடைய காது பறவைகளுக்குள் பலார் என்று அறையக்கூடிய அளவுக்கு இந்த 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 சத்தம் போய் சேர வேண்டும். அதாவது ஜெயில இருக்கிறதே ஒரு கஷ்டம்னா, இப்ப அந்த அம்மா சொன்ன மாதிரி ஜெயில இருக்கிறதே ஒரு கஷ்டம்னா, அந்த சிறைக்குள்ளாக அவர்களை தனிமைப்படுத்துவது, ஒரே வழக்கில் இருக்கக்கூடிய மூன்று பேரை தனிமைப்படுத்தி வைத்து விடுவது, ஒரே வழக்கில் மூணு பேர் கைதான் வராங்க, அதுல ஒருத்தர் இங்க இங்க ரெண்டு பேர் அங்க இப்படி வைத்து விடுவது, வீடு அருகில் இருக்கு இங்க போய் அவரை மனு பார்க்கலாம்னு பார்த்தா அந்த மனு பார்க்கறது வசதி இல்லாம இங்க இருந்து வேற ஜெயிலுக்கு அவங்களை கமாண்ட் அடிச்சு விடுறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? சிறையில இருக்கிறதே ஒரு கொடுமைனா, அந்த சிறைக்குள் ஒரு மினி சிறையை வைத்து அதற்குள் கொடுமை, அதற்குள் ஒரு தனியறை, அவர்களை தனிமைப்படுத்தி வைக்கிறார்கள். அவளை பார்த்தா ஜெயிலுக்குள்ள என்ன ரூல்ஸ்னா இதெல்லாம் கொடுமை. அவளை பார்த்தா இவட்ட வந்து சொல்ல மாட்டாங்க, பாய் நீ அவட்ட பேசக்கூடாதுன்னு, அவன்கிட்ட சொல்லிடுவான், ஏய் நீங்க எல்லாம் பாய்கிட்ட பேசக்கூடாது. எப்படிப்பட்ட தீண்டாமை, தீண்டாமை, தீண்டாமை எவ்வளவு நம்ம பேசுறோம், ஜேபி படம் வந்துச்சு ஆதரிச்சு பேசுறோம், அது எவன் வந்தாலும் எதிர்த்து பேசுறோம், தைரியமா நிக்கிறோம், அந்த படத்தை பார்த்து பூரிப்படைகிறோம். தீண்டாமை அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. அன்டச்சபிள் ஹீனியஸ் கிரைம், அன்டச்சபிலிட்டி இஸ் சச் எ ஹீனியஸ் கிரைம், அவ்வளவு கொடூரமான ஒரு கொடூரமான குற்றம் தான் தீண்டாமை. இந்த தீண்டாமையை சிறைக்குள் முஸ்லிம்களுக்கு தான் செய்யறானே அது அரசாங்கம் அதிகாரிகள் என்ன சொல்றா, இவன பாய கொடுக்கறா வெளுத்து விட்டுருவாரு, அதுதான் விஷயம். பாய் நீங்க அவன் பேசாதுன்னா அவன் இருக்க மாட்டாங்க, அது வேற கதை. அந்த மாணவர் ரோசம் அவங்களுக்கு குறையல, ஆனால் அங்க உள்ள சக குற்ற மற்ற இன்மேட்ஸ் இருக்காங்கல்ல அவனை கூட்டு சொல்றான், நீ அந்த பாய்கிட்ட பேசக்கூடாது. எதற்கு? ஒரே இடத்துல வைக்கிறான், ஒரே சிறையில வைக்கிறான், நீ அவன்கிட்ட பேசக்கூடாது. சிறையே ஒரு கொடூரமான இடம் என்றால், prison is a place where you isolate the prisoner, where you isolate the inmate from other common people, but still inside the prison there is an again an isolation. சிறைக்குள் இன்னொரு தனிமைப்படுத்துதல். என்ன முடிவில் இருக்கிறீர்கள்? இந்த சமூகம் வாழ வேண்டுமா வேண்டாமா? இந்த சமூகம் நிம்மதி காற்று காற்றை சுவாசிக்க வேண்டுமா வேண்டாமா? இல்லை ஏதாவது மறைமுகமான போரைத்தான் இந்த சமூகத்திற்கு எதிராக தொடுக்க பார்க்கிறீர்களா? இந்த சமூகத்துக்கான விடுதலை என்பது இன்றியமையாது. அந்த பரோலை பத்தி மனு பாக்கிறத பத்தி போகும்போது அதே தலைவர் வந்தார், அவர் தலைமையில போனோம், ஒரு அம்மா சொன்ன ஞாபகம், என் செவிப்பறைகளை இன்னும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இப்படி படுத்திருந்தாங்க, நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, இப்படி ஒரு உயரமான கட்டில் இப்படி படுத்திருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு நடக்க முடிஞ்ச நேரம் வரைக்கும் நான் போய் என் பையனை மனு பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு சக்தி இருந்தது முட்டியில, நான் மனு பார்த்துட்டு இருந்தேன், இப்ப என் முட்டி காட்டாங்க, அவங்க என் முட்டி வீங்கிருச்சுப்பா அப்படின்னு காட்டினாங்க, என்னால போகவே முடியல, என் பையனை மனு பார்க்கவே முடியல, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். அதை கேட்கறாங்கல்ல அந்த கோரிக்கைய, அப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? என்னமோ நம்ம திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம தான் போய் சாவியை திறந்து அம்மா உங்க பையனை கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஆற்றல் தான் நல்லா தான் இருக்கும். ஆனா அவங்க அப்படி அழுகுறாங்க, சொல்றாங்க, என் பையனை வந்து என்னால மனு பார்க்க முடியல, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நான் எப்படியாவது சாவறதுக்குள்ள, நான் மரணிக்கிறதுக்குள்ள, நான் மௌத்தா போறதுக்குள்ள என் பையனை சுதந்திரவாதியா பாத்துடணும், ஒரு சிறை கைதியா இல்லாம சுதந்திரமா பாத்துடணும், என்னால மனு பார்க்க முடியல, காலங்கள் உருண்டோடியது. அந்த சிறைவாசி சிறையில தான் இருக்கிறாரு, அந்த சிறைவாசி சிறையில தான் இருக்கிறாரு. நம்மிடத்துல கோரிக்கை வைத்து அழுதாரே அந்த தாய், நம்மிடத்துல கோரிக்கை வைத்து நாம் பெரிய இன்னும் வீரதின சாகசம் செய்யக்கூடிய ஆள் நினைச்சு நம்மகிட்ட சொன்னாரு, இயலாமையால் வெட்டி தலை குடிந்தோம், அந்த தாய் மரணித்து விட்டார் என்கின்ற செய்தி கேட்கும் போது, அதே கொடூரமான ஆட்சியில் கூட உன் கடைசி ஆசை என்னவென்று கேட்கிறார்களே, அந்த தாய்க்கு இருந்த ஒரே கடைசி ஆசை தன் பிள்ளையை சுதந்திரவாதியாக பார்க்க வேண்டும் என்பதுதானே. அதை பரிசீலித்து இருக்கலாமே இந்த முந்தைய அநியாயக்கார அரசாங்கம், இன்னைக்கு இருக்கிற நியாயமான அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அரசாங்கம், ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து சிக்ஸர் அடிக்கிறோம்னு சொல்லிக்கிற அரசாங்கம், இந்த பந்தையும் ஒரு சிக்ஸர் அடிச்சு விட்டுருங்களா பிளீஸ், உங்களுக்கு புண்ணியமா போவோம். இந்த சமூகம் உங்களுக்கு காலாகாலமும் நன்றி கடன்பட்டு இருக்கும், எங்கள் சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள், உங்களுக்கு காலாகாலம் நன்றி கேட்டு நன்றி கடன்பட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு கொடூரமானவன் கூட உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்பான், அந்த தாய்க்கு இருந்த கடைசி ஆசை அதுதான் சொன்னாங்களே, வாய தொடர்ந்து தலைவர் சொன்னாங்க, அவர் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க, அது போதும் என்னுடைய ஆசை. அந்த தாயும் இந்த உலகை விட்டு பிரிந்தார். சத்தியம் டிவியில் ஒரு அம்மா பேசினாங்க, நீ என் கணவர் பேர் இப்ராஹிம், அந்த அம்மாவை பார்த்துருக்கோம், அந்த அம்மா சொல்றாரு அவங்க கணவர் பரோல்ல வராராம், பரோல்ல வந்த உடனே வந்துட்டு பரோல்ல இருந்து போன உடனே ஹவுஸ் ஓனர் வந்துடுறார். எதுக்கு? அது ஒரு பெரிய பிரச்சனை. சிறைக்குள் சக கைதிகள் இந்த முஸ்லிம் சிறைவாசிகளோடு பழகக்கூடாது என்று சொல்லக்கூடிய கொடூரம், அவர்களுக்கு தனி சிறை, ஒரு வழக்கில் இருக்கக்கூடியவர்கள் மூணு பேர், அந்த மூணு பேர்ல ஒருத்தனுக்கு வேற, ரெண்டு பேருக்கு வேற சிறை. இப்ப சமீபத்தில் என்னன்னா எஸ்கார் கூட்டு இழு கூட்டு போறாங்கல்ல, கோர்ட்டு கூட்டு போறாங்க பாருங்க,
அதுல மூணு பேரை சேர்த்து கூட்டுவோம் தனித்தனியா கூட்டுவோம் என்ன நினைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆர் வி இன் எ டெமோக்ராட்டிக் ஸ்டேட் ஆர் வி இன் எ செக்யூலர் ஸ்டேட் ஆர் இன் எ ஆட்டோக்ராட் ஸ்டேட் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு தோணுவதை செய்து கொண்டிருக்கிறீர்களா அப்ப பரோல்ல வராரு பாத்தீங்களா மற்றவங்க எல்லாம் அதாவது மர்டர் பார் கெயின் பண்ணவன் காரணத்துக்காக பணத்துக்காக கொலை பண்ணவன் கற்பழிச்சு கொண்டவன் அயோக்கியம் வள்ள மாறி முடிச்ச வைக்கி ரவுடி பயலுக்கு எல்லாம் எஸ்டாட்லஸ் பரோல் அவன் அழகா வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு போறான் இத்தனை வருஷம் அரசாங்கத்துல நன்மதிப்பு பெற்றிருக்கிறான் ஒரு சின்ன ரிமார்க் கிடையாது அவன் வாட்டுக்கு இருக்கிறான் தொழுதுமா வச்சமா போனமான்னு சிறையில இருந்து கிராஜுவேட் ஆயிருக்கிறான் எத்தனை பேரு முஸ்லீம் சிறைவாசிகள் அப்ப இப்படி இருக்கிறான் அவனுக்கு என்ன மாதிரி ஒரு பில்டப்னா அவரால் எங்க எகிரி குச்சி ஓடவ முடியும் அது சாத்தியமா அந்த வீடை சுத்தி அப்படியே பரபரப்பை உண்டாக்கி அப்ப அந்த நம்ம கிட்ட சொன்னாங்க அவர் பரோல்ல வராரு வந்த உடனே என்ன நடக்குதுன்னா அவர் வந்துட்டு போயிடுறாரு போன உடனே ஹவுஸ் ஓனர் வர்றாரு இம்மாடி வீடு காலி பண்ணிடு ஏன் ஒரு லைன் வீட்டுல இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு லைன் வீட்டுல இருக்கிறாங்க அவன் என்ன செய்வான் தப்பு தப்புன்னு பக்கத்து வீட்டுல போலீஸ் போயிடுறான் அடுத்த வீட்லயும் போயிடுறான் பிரெஞ்சிலயும் நின்றுக்கிறான் அப்படியே நம்ம கூகுன்னு ஆக்கி விட்டுறான் அவன் வர்றதே ஏதோ பரவாயில்லன்னா சிறை என்பதே கொடூரம் அந்த சிறைக்குள் சிறை என்பது ஒரு கொடூரம் அதில் எஸ்கார்ட்டில் அழைத்து வரும்போது அதுல ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு பயஸ் மென்டாலிட்டி அதிலும் பரோல் கொடுப்பதில்லை பரோலிலும் டிஸ்கிரிமினேஷன் பயஸ் மென்டாலிட்டி அந்த பரோலிலும் அநியாயம் இப்படி கொண்டு வந்து இருக்கிறான் அப்ப அந்த சொன்னாங்க அதை கேட்டு இன்னும் கொடூரமா இருந்தது மண்டையே சுத்துச்சு அப்ப அந்த சொல்றாங்க நீ ஒன்னு சொந்த வீடு வாங்கினா பரோலுக்கு வா இல்லைன்னா பரோலுக்கே வராது அந்த ஆணி இடத்தில் இருந்து யோசித்து பாருங்கள் சகோதரர்களே சரி ஜெயில இருக்கிற நான் எங்கடா போவேன் சொந்த வீட்டுக்கு நான் எப்படி சம்பாதிப்பேன் சொந்த வீட்டுக்கு எப்பா பொண்டாட்டி வந்து சொல்லுது அந்த இயலாமை யோசித்து பார்த்தீர்களா அந்த இயலாமை எப்படி இருக்கும் நீ சொந்த வீடு சம்பாதிச்சா பரவலுக்கு வாயா நான் எத்தனை வீடியா மாறுவேன் கடந்து விட்டது காலங்கள் உருண்டு விட்டது 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்பர்ஸ் அது வெறும் நம்பர் கிடையாது வருடங்கள் இத்தனை ஆண்டுகள் கழித்து விட்ட பின்னாலும் இந்த மக்களை இப்படி அடக்கி ஒதுக்கி நசுக்கி கசக்கி என்ன மாதிரியான அபிடவிட் வேணும் சொல்லுங்க போட்டு தர்றோம் எல்லாரும் கேட்டு போட்டு தரோம் இந்த சமூகத்தில் நாம் முன் நின்று இது கூட அரசாங்கத்தை கோரிக்கையா வைக்கலாம் உங்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து என் தரப்புல இருந்து நானும் சொல்றேன் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் வாக்குறுதி உங்களுக்கு வாங்கி தருகிறோம் அவர்கள் வெளியில் வந்தால் எந்த குற்றச்செயலோ அரசுக்கு எதிரான எந்த செயலோ ஈடுபட மாட்டார்கள் உங்களுக்கு நாங்கள் அபிடவிட்டை போட்டு எழுதி தருகிறோம் தயவு கூர்ந்து கேட்கிறோம் எங்கள் சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்கிறோம் இது எங்களுடைய ஜீவாதார கோரிக்கை ஒரு காலம் வரை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இதே அதிமுக ஜெயக்குமாரை போய் சந்தித்தோம் தலைவரோடு அவர் என்ன சொன்னாரு ஏழை தமிழர் விடுதலையை பத்தி பேசுறாங்க அந்த மாதிரி உங்க விஷயம் வந்து பம்பாடாவல பெருசா பேசல அப்படின்னா ஆனால் இன்றைக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சியினருக்கோ ஆளுங்கட்சியில் அங்கம் வகிப்பவர்களுக்கோ எல்லோருக்கும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அதாவது உண்மையான முஸ்லீம் தான் மனசுல நெருக்கடி ஏற்படணும் அதுதான் விஷயம் அப்பதான் நம்ம இங்க இங்கே இருந்துட்டு தைக்க வச்சிருக்கோம் உள்ளத்துல நெருக்கடி ஏற்படணும் ஆனா இன்றைக்கு ஒரு நெருக்கடி தட் இஸ் அ மொமெண்டம் தட் ஹஸ் பீன் கிரியேட்டட் ஒரு நெருக்கடி ஒரு அழகான சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழல் மக்கள் புரட்சியாக மாற வேண்டும் இந்த சூழல் மக்களுக்கு முன்னால் வைக்கப்படும் கோரிக்கையாக மாற வேண்டும் இப்போதும் சொல்கிறேன் திருக்கல் ஐயா முதாவிலோகா பயனார் ஆங்கிலத்தை சொல்வார்கள் ஒன்ஸ் ஃபேரி டேல் இஸ் ஒன்ஸ் நைட் மேர் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் என்று சொல்வார் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் திருக்கல் ஐயா முதாவிலோகா பயனார் காலச்சக்கரத்தை இறைவன் மாற்றி சுழற்றுவார் இன்னைக்கு சுதந்திரமா உட்கார்ந்து இருக்கிறோம் இவ்வளவு சந்தோஷமா பேசுறோம் சுதந்திரமா இருக்கிறோம் ஏன் போலீஸ்காரங்க தான் சேர்த்தா சொல்றேன் அவர்கள் ரொம்ப கடமை உணர்ச்சியாக செயல்படுவார்கள் இதுல எத்தனை போலீஸ்காரங்க திடீர்னு ஏதாவது நடந்து ஜெயிலுக்கு போயிடறாங்க தெரியுமா அது ஜெயிலுக்கு போனாதான் அவங்களுக்கு அந்த கசம் தெரியுது அப்ப எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன் காலம் ஒரே மாதிரி இருக்காது சுதந்திரமாக சுட்டி திரிபவன் சுதந்திரமாகவே இருந்து விட மாட்டான் சிறையிலே இருப்பவன் சிறையிலேயே இருந்து விட மாட்டான் ஒரு காலம் வரும் சிறையில் இருப்பவன் வெளியே வரலாம் ஒரு காலம் வரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு சுதந்திரமாக சுற்றி கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு அந்த சிறைவாசிகளை பற்றி அக்கறை கொள்ளாதவர்கள் அல்லது தங்களுடைய படைக்கு தன்னுடைய பட்டத்திற்காக தன்னுடைய லாபத்திற்காக தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய சுயலாபத்திற்காக தன்னுடைய பெயருக்காக தன்னுடைய நற்பெயருக்காக தன்னுடைய சுயநலனுக்காக அதை கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்பதற்காக இந்த சிறைவாசிகளை பற்றி பேசாதவனை வாட் கோசரவன் கம்சரவன் காலம் மாறும் காலம் சக்கரத்தை போன்றது ஒரு நாள் உன்னை சிறையில் அடைத்து வைத்து நீ சித்திரவதைக்குள்ளாகும் போது உனக்காக குரல் கொடுக்க ஒருவனும் இருக்க மாட்டான் தெரிந்து கொள் இது புரட்சியாளர் பழனி பாபா சொன்னார் ஒரு கிரேக்க பழமொழி என்று சொல்லுவார் என் எதிர் வீட்டில் இருக்கவனை கைது செய்யும் போது நான் அமைதியாக இருந்தேன்
என் பின் வீட்டில் இருப்பவனை கைது செய்யும் போது நான் அமைதியாக இருந்தேன். என் இடது வீட்டில் இருக்கும் போது ஒருவனை கைது செய்யும் போது நான் அமைதியாக இருந்தேன். என் வலது வீட்டில் இருக்கும் போது கைது செய்யும் போது அமைதியாக இருந்தேன். இறுதியாக என்னை கைது செய்யும் போது அதான் சுத்தி கைது பண்ணாங்க எல்லாரையுமே. இறுதியாக என்னை கைது செய்யும் போது ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருந்தேன் என்று இந்த நிலை இந்த சமூகத்திற்கு வந்துவிடக் கூடாது என்று சொன்னால் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இது உணர்வுகரமான போராட்டம், இது உரிமைக்கான போராட்டம், இது ஜீவாதார போராட்டம். உன் வீடில் உன் சமூகத்தில் எத்தனை பைலட்டுகள் இருக்கிறார்கள், எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள், எத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், எத்தனை என்ஜினியர்கள் இருக்கிறார்கள், எத்தனை படித்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. நீ எந்த அளவுக்கு அடக்குமுறைக்குள்ளாகி இருக்கிறாய், உனக்கு எதிராக எந்த அளவுக்கு ஒடுக்குமுறை ஏவப்பட்டு அதை வாய்விட்டு மௌனியாக நீ பார்த்துக் கொண்டிருந்தாய் என்பதுதான் முக்கியம். புரட்சியாளர் பழனிவாசா சொல்லி காட்டினார், நக்கி வாழும் நாயாக இருப்பதை விட செத்து மடிந்தாலும் சிங்கமாக இருப்பது மேல் என்று சொல்லி காட்டினார். கள்ளிச்செடியில் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருப்பது மேல் என்று சொல்லி காட்டினார். 100,000 பேரை கூட்டி உப்பு சப்பில்லாத கோரிக்கையை முன்வைப்பதை விட 100,000 பேரை 10,000 பேரை கூட்டி உப்பு சப்பில்லாத கோரிக்கைகளை முன்வைப்பதை விட 100 பேரை திரட்டி முதுகணம் உள்ள சிறைவாசிகளின் போராட்டத்தை முன்னெடுப்பதுதான் ஒரு ஆண்மகனுக்கு அழகு. அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக மாற வேண்டும். இது சமூகத்தின் ஜீவாதார போராட்டம். இந்த போராட்டம் பெரும் புரட்சியாக வெடித்து முதல்ல இருந்த அரசு செவிட்டு அரசாங்கமா இருக்கலாம், இந்த அரசு கொஞ்சம் கண்டுகொள்ளாம இருக்கு. இந்த கண்டுகொள்ளாத அரசனுடைய கவனத்தை கூட சுண்டி இழுக்கக்கூடிய போராட்டங்களாக இந்த போராட்டம் அமைய வேண்டும். இது அவர்களுடைய செவிகளுக்கு போய் செல்ல வேண்டும். நம்முடைய கொள்கையின் உறுதியின் மூலமாகவும் நம்முடைய மக்களின் எழுச்சியின் மூலமாகவும் மக்களுக்கு கொண்டு போய் நாம் சேர்க்கும் இந்த செயலின் மூலமாகவும் அந்த சிறை கதவுகள் உடைக்கப்படட்டும், அந்த மக்கள் விடுதலையாகட்டும், அவர்களும் சுதந்திர காற்றை இன்னும் கொஞ்ச நாள் தான் சுவாசிக்கட்டுமே. இந்த வார்த்தை ஏன் சொல்றேன் அப்படின்னா யூஸ்வலி 60-70 தான் லைஃப் எல்லாருக்குமே, அதில் பெரும்பான்மையான 60 கிராஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் இன் தி வெர்ஜ் ஆஃப் 55, 55 கிட்ட நெருங்கிட்டாங்க. அரும்பு மீசையோடு சென்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு நரைத்த தாடி உள்ள இருக்கிறார்கள். பிள்ளையை கருவில் இருக்கும் போது சென்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளை இன்னொரு கருவை சுமந்திருக்கும் நிலையில் வந்து விட்டார்கள். இனிமேலாவது அவர்கள் விடுவிக்கப்படட்டும், அரசுகள் கவனம் திரும்பட்டும், அவருடைய காதலில் இது விழட்டும். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு தந்த தலைவர் தடாஜி அப்துல் ரஹீம் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.